சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் 2.5 இயர்ஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எந்தூ இருக்கும் இல்லையா, அந்த எந்தூ எந்த வகையிலும் குறையாமல் இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் ட்ராவல் ஆயிருக்குன்னா அதோட டீம் காரணம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லும் சரி, விஎஃப்எக்ஸ் எங்கே போனாலும் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கும். ஸோ இட் ஹஸ் லைக் பிக் ட்ராவல், 2.5 இயர்ஸ் ட்ராவல். இந்த 2.5 வருஷம் ட்ராவலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். எடிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஜாப். என்னென்னா இந்த படம் பொறுத்தவரை என்ன சிஜின்னு ஆல்ரெடி சொல்கிறதுனால ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கணும். ஓகே இது ஷார்ட்டோட டூரேஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த ஷார்ட்டோட டூரேஷன் ஒரு கிங்டம் காமிங்கன்னா கிங்டம் வந்து ரெடி ஆகலை, அதுக்காக ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்தா மட்டும் தான் வேணும். ஸோ அது எடிட்டில் நம்ம ஆறாருக்குலாம் லாக் பண்ணும்போது அந்த கிங்டம் ஒரு டூரேஷன் நம்ம லாக் பண்ணணும். ஓகே இவ்வளோ தான் டூரேஷன் வரணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபுட்டேஜ் வந்து லாக் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப டஃப் ஜாப். கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம் அது ரொம்ப லேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த படம் பொறுத்தவரை நிறைய விஷயம் பேசலாம், கார்த்தி சார் பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா ஒரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வித்தியாசங்களை காமிச்சிட்டே இருந்தார். இட் வாஸ் லைக் அப்சல்யூட்லி இஸ் பிரில்லியன்ட் ஆன் த ஸ்க்ரீன். அவங்க பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அந்த டூயல் ரோலாக ஒன்றா வரும்போதெல்லாம் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும், வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் டிரெக்டர் கோகுல் சார் அவர் இல்லாமல் தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் இல்லை. ஓ என்னோட லைஃப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட்டு. ஸோ அதை கொடுத்தது கோகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார் இவங்களுக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களெல்லாம் ஏமாற்றாது, கண்டிப்பாக தீபாவளிக்கு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.